ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்க இடம் பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் திருக்கோவிலாகும். இந்த வீடியோவில் பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் திருக்கோவிலில் 1008 கலசங்களை வைத்து 400,000 மந்திரங்கள் முழங்க 6 கால யாகசாலை பூஜைகள் என நடைபெற்ற ஒரு மிக சிறப்பு வாய்ந்த யாகசாலை பூஜையினுடைய தொகுப்பினை காண இருக்கிறோம். இந்த கற்ப விநாயகர் திருக்கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி டு திருப்பத்தூர் என்ற சாலையில் பிள்ளையார்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. விநாயகரின் ஆதிப்பெயர் தேசி விநாயகர் என்பதாகும். நாளடைவில் இந்த விநாயகர் எவ்வாறு கற்பக விருட்சம் வேண்டுமென அனைத்தையும் நல்கவல்லதோ, அதுபோல வழிபடுவோரின் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றும் வல்லமையுடையவராக கருதப்படுவதால் இவர் கற்பக விநாயகர் என்று அழைக்கப்படலானார். இந்த கோவிலானது சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. பல்லவர்களுக்கு முன்பே குடைவரை கோயில்களை அமைத்த பெருமை நமது பாண்டிய மன்னர்களுக்கு உண்டு என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இப்பொழுது யாகசாலையில் மிக அழகாக வைக்கப்பட்டுள்ள 1008 கலசங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கலசங்களானது புனித நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் யாகசாலை பூஜையினுடைய நிறைவின் பொழுது திருக்கோயிலுக்குள் எடுத்து செல்லப்பட்டு மூலவருக்கானது அபிஷேகம் செய்யப்பட உள்ளது. இப்பொழுது பல்வேறு மடங்களிலிருந்து சிவாச்சாரியர்களும் அவர்களது மாணவர்களும் மிகவும் சிறப்பாக 400,000 முறை இந்த விநாயகருடைய மூல மந்திரத்தை எடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றேன். இந்த யாகசாலை பூஜையானது பல்வேறு மடங்களைச் சேர்ந்த, அதாவது பிள்ளையார்பட்டி மடம், துலாவூர் மடம், குன்றக்குடி மடம், யாகசாலை பூஜையினுடைய திருவடிகளையும் குமரவேனுடைய திருவடிகளையும் அடியுடைய குருநாதன் அதோடு சிவாச்சார சுவாமியின் திருவுடையிலும் எங்களுக்கு நாம் வழிபாட்டியாக இருந்து கொண்டு
அழைக்கப்படும் ஒரு மிக அற்புதமான காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 1008 கலசாபிஷேகம் மற்றும் 400,000 மந்திர ஜபமானது செய்வதன் மூலம் நாட்டில் பயிர்கள் இந்த காணொளியானது யாகசாலையில் நீங்களே கலந்து கொண்டதை போன்ற அனுபவத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கும் என்ற நம்பிக்கையோடு கற்பக விநாயகரிடம் உங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு மேலும் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம்.